हेलो वीवर्स आई एम वनिता इधर नम चल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल इरुक्क बेल आइकन क्लिक पन्नुंगा इन्नैक्कु नाम 10th स्टैंडर्ड 5th यूनिट एक्सरसाइज 5.2 फोर्थ सम पाक्क पोरोम व्हाट इज द स्लोप ऑफ योर लाइन परपेंडिकुलर टू द लाइन जॉइनिंग ए 5.1 एंड पी where P is the midpoint of the segment joining 4.2 and -6.4. okay, so namakku enna kuduthirukanga paarenga, what is the slope of the line? so or line oda slope dhaan ipo find out panna porom. andha line vandu edhukku perpendicular ah irukna, AP indha line ku perpendicular ah irukku nu sollirukanga. so A oda point nama kuduthirukanga, P oda dhaan nama dhaan find out panna porom. P ku vandu रेंडु पॉइंट कुड़ता अदोड़ मिड पॉइंट नु कुड़तर कांगे. ओके इधर नमर इप्पर डायग्रामेटिका पाकला मा. सो फर्स्ट 4.2 इंगे -6.4. ओके सो इंद इदोड़ मिड पॉइंट दा नमक पी नु कुड़तर कांगे. ओके सो पी कुड़तर कांगे लिया पी इंगर पी ए पी इंगर वर लाइन सुनांगे लिया. सो ना इंगे ए ने एड़तुकरें. so a p p is the midpoint of these two. okay so ipa a irukku p irukku namak enna line kandupidikka porom parungala. what is the slope of the line perpendicular? so inda line ku perpendicular ah or line draw panna porom. so idoda slope ah da nam find out pananum. ipa puriyuda inda line ipa irukku liya inda line oda slope enna adha da ipa nam find out panna porom. okay so nam ipa p ah first find out pannalama. P எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நமக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். சோ மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் நம்மளே நேம் கொடுத்துக்கலாமா XY கொடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் XY XY ஓட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணா மிட் பாயிண்ட் என்ன ஃபார்முலா வரும் பாருங்க. x1 + x2/2 y1 + y2/2. so idara inda rendu point ipo nama add pannikalam. so idu da x1 y1 x2 y2. okay x1 oda value 4 x2 oda value -6/2 adutha y1 oda value 2 y2 ku 4 so 2 + 4/2. okay so ipo inda point find out pannalama. -4 - -6 - 2/2 அதே மாதிரி இங்க பாருங்க 2 + 4 = 6/2. ஓகே சோ இது ரெண்டுமே 2 டேபிள்ஸ்ல இருக்கு. சோ கேன்சல் பண்ணலாம் இல்லையா. சோ -1 - 3 நமக்கு -1 - 3 னு நமக்கு p ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. p ஓட வேல்யூ -1 - 3 னு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி a ஓட பாயிண்ட் 5.1 னு அவங்க கொடுத்திருக்காங்க. -1 - 3 நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ஸ்லோப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இப்ப ap ஓட ஸ்லோப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் ap ஸ்லோப் ஆஃப் ap so ap க்கு நமக்கு a ஓட வேல்யூ 5.1 னு கொடுத்திருக்காங்க. p ஓட வேல்யூ -1 - 3 னு இருக்கு இல்லையா. so இப்போ இத x1 y1 x2 y2 னு எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ap இந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்திருந்தா ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? y2 - y1 / x2 - x1 இல்லையா. so இந்த ஃபார்முலால நாம இப்ப அப்ளை பண்ணலாமா. y2 - 3 - y1 ஓட வேல்யூ 1 / x2 ஓட வேல்யூ -1 - x1 க்கு 5 கொடுத்திருக்காங்க. சோ -5 சோ என்ன வரும் பாருங்க 3 - 1 - 2 - -6 2 - -6 2 டேபிள கேன்சல் பண்ணலாம் இல்லையா. சோ 1 - 3 சோ -1/3 னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே சோ நம்ம ஸ்லோப் ஆஃப் AP ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன சொல்லிருக்காங்க டயகிராம் பாருங்க. AP இருக்கு இல்லையா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்க இந்த லைனை தான் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட ஸ்லோப் தான். சோ நமக்கு என்ன தெரியும் அப்படினா ஸ்லோப் ஆஃப் தி லைன் பெர்பெண்டிகுலர் டு AP அப்படினா டூ லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் அப்படினா என்ன அர்த்தம்னா டூ லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் இஃப் டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் பெர்பெண்டிகுலர்ங்கறத நான் இந்த சிம்பிள் போட்டுக்கறேன். பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படினா என்ன அர்த்தம்? m1 - m2 = -1. சோ இந்த லைனோட ஸ்லோப் இந்த லைனோட ஸ்லோப் இந்த ரெண்டு லைனோட ஸ்லோப்பையும் ப்ராடக்ட் பண்ணா -1 வரும். இதுதான் நமக்கு ரூல். ஓகே சோ நம்ம AP ஓட வேல்யூ அதுதான் m1. m1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இங்க கிடைச்சது பாருங்க -1/3 -1/3 கிடைச்சிருக்கு இன்டு m2. இப்ப m2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே சோ m2 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க -1. இங்க ப்ராடக்ட்ல இருக்கிறது அந்த சைடுல போனா
என்ன ஆகணும் divide ல போகணும் அதாவது இதோட reciprocal தான் அந்த சைடு போக போகுது ஓகே சோ என்ன வரும் minus of 3/1 சோ என்ன வரும் பாருங்க minus of minus into minus plus இல்லையா சோ 1 into 3 is 3/1 denominatorல 1 போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் ஒண்ணுதான் சோ நம்ம 3 மட்டும் போட்டுக்கலாம் ஓகே சோ m2 equal to 3 சோ இதுதான் நம்ம find out பண்ண வேண்டிய slope this is answer for fourth sum இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்